வேலி காத்திடு அரசாங்க ஆணையை நன்பாரி மதித்திடு கவசத்தை அணிந்திடு கவனமழியிரு கொரோனாவின் பரவலை தொடராமல் தடுத்திடு ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே இந்தியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே வரவல் மிரண்டோமே உன்னை கண்டு பயந்தோமே உன்னால் ஒன்றாய் இணைந்தோமே உன் பலத்தை அறியாமல் கொத்து கொத்தாய் மாடிந்தோமே ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே எஞ்சியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே தனித்திரு விழித்திரு இடைவெளி காத்திடு அரசாங்க ஆணையை நன்பானி மதித்திடு கவசத்தை அணிந்திடு கவனமாய் நீயிரு கொரோனாவின் பரவலை தொடராமல் தடுத்திடு ஊகானேனும் நகரிலே பிறந்து பாஸ்போர்ட் பீசா எதுவின்றி பறந்து வல்லரசு நாடுகளில் நுழைந்து நிம்மதியை குறைத்தாயே உலகமே உன்னை கண்டு நடுங்க உலவாமல் வீட்டுக்குள்ளே பதுங்க தினந்தோறும் இறக்கூலை நடுங்க செத்து செத்து பிழைத்தோம் கொல்லாது போதும் போய் வீடு கொரோனா மனித இனம் உயிர் வாழ வழி வீடு கொரோனா ஜாதி மதம் பார்க்காமலே எஞ்சியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே மனிதனை கண்டு மனிதனே பயப்படும் அவல நிலை இதுவும் கடந்து போகும் ஆனால் கடந்து போவதை காண நாம் இருக்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் சொல்வதை கேட்போம் வீட்டை விட்டு வெளியேறும் மனிதா நோய் வந்தால் பிழைப்பது எளிதா உயிர் போனால் மறுபடி வருமா வீட்டில் இரு பத்திரமா பாதித்தோர் எண்ணிக்கை பார்த்து உள்ளிருந்து கதவை சாத்து குடும்பத்தின் நலனை பார்த்து தேசத்தை காப்பாத்து தெய்வங்கள் பணியாளர் உருவத்தில் தோன்ற அவர்கள் செய்யும் தியாகங்கள் நாம் நலம் காண ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனாவே இன்றியவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே உன் வரவல் மிரண்டோமே உன்னை கண்டு பயந்தோமே உன்னால் ஒன்றாக இணைந்தோமே உன் பலத்தை அறியாமல் கொத்து கொத்தாய் மடிந்தோமே ஜாதி மதம் பார்க்காமலே தாக்கும் கொரோனா அவர் உயிர் வாழவே விட்டுவிடு கொரோனாவே தனித்திரு விடித்திரு இடைவெளி காத்திடு அரசாங்க ஆணையை நண்பாணி மதித்திடு கவசத்தை அணிந்திடு கவனமணியிடு கொரோனாவின் பரவலை தொடராமல் தடுத்திடு அவர்களே நாம் நம்முடைய இன்று நம்முடைய சேனல் படிக்க இருப்பது 12 ஆப்புக்கும் அழகு தேர்வுக்கும் திருப்புதல் தேர்வுக்கும் டெஸ்ட்டுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் மட்டும் விடைகள் கிடையாது 2 மதிப்பெண் வினாக்கள் ஆர்வின் அகாடமி நம்முடைய சேனல் நேம் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்வின் அகாடமி மற்றும் லேண்ட் தமிழ் வித் ஆர்வின் இந்த 2 சேனலுமே என்னுடைய இடம் தயவு செய்து இதுவரைக்கும் சிகப்பு கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதற்கு முன்பாக நீங்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வீட்டிலிருந்து முகக்கவசம் அணியுங்கள் கையை சோப்பு போட்டு கழுவுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள்
உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் கூறிக்கொள்ளுங்கள், நண்பர்கள் உறவினர் அனைவரிடமும் கூறிக்கொள்ளுங்கள், பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 1, பெருங்கடல் வீட்டகத்து சிறுகுடி பரதவர் இத்தொடரில் உள்ள முரண்யத்தை பற்றி குறிப்பிடுகிறார். கேள்வி 2, அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது, அவை யாவை? கேள்வி 3, காப்பியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? கேள்வி 4, படிமம் என்றால் என்ன? கேள்வி 5, காப்பியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? காப்பியம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? கேள்வி 6, வறுமையும் சிறுமையும் தருவது எது? கேள்வி 7, பாவிகம் பற்றி எழுதுக விளக்குக, பாவிகம் பற்றி விளக்குக. கேள்வி 8, காப்பியத்தின் சித்திருப்புகள் சிலவற்றை பற்றி எழுதுக குறிப்பிடுக. கேள்வி 9, மனத்தை அதன் போக்கில் செல்லவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன்? கேள்வி 10, பருவத்தே பயிற்சி நேர மேலாண்மையை பொருத்தி எழுதுக. கேள்வி 11, மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யார் கூறுகிறது? கேள்வி 12, பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது? கேள்வி 13, அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசுராந்தையர் அவர்கள் கூறுவனையாவை? கேள்வி 14, செவி அறிவுருவு துறையை பற்றி விளக்குக கூறுக. கேள்வி 15, தொன்மம் பற்றி விளக்கம் தருக. கேள்வி 16, பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை பற்றி எழுதுக. கேள்வி 17, வெறிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதன்றோ உயிர்பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? கேள்வி 18, குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்களை எழுதுக. நன்றி மாணவர்களே. வணக்கம் மாணவர்களே, நம்முடைய சேனலை இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நம்முடைய சேனல் நேம் ஆர்வின் அகாடமி மற்றும் லேர்ன் தமிழ் வித் ஆர்வின். தயவுசெய்து இதை நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, அவர்கள் படிப்பாங்க, படித்து கொண்டிருப்பார்கள், 12வது தேர்வு வந்ததுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குவஸ்டின் ஆன்சரை நீங்கள் குவஸ்டினை கண்டிப்பாக அனுப்புங்க. உங்கள் தெரிந்தவர்களுக்கும் எல்லாத்துக்கும் இதை அனுப்புங்க, அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய சேனல் ஒரு முறை கூட லேர்ன் தமிழ் வித் ஆர்வின், தமிழ் இது தொடர்புடையது ஆர்வின் அகாடமி, ரெண்டையுமே நீங்கள் அடுத்தவர்கள் அனுப்புங்க, லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனா தொற்று காலத்திருக்கீங்க, சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, விழிப்புடன் இருங்க, தனித்தறி விலகிறி தனிமையில் ஏறி பொறுமையாக இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்றவும். 12வது கொஸ்டின் பாருங்க. நம்பர் 1, ஏகதேச உருவக அணி பற்றி விளக்குங்க. கேள்வி 2, உவமை அணி பற்றி விளக்கம் தருக. கேள்வி 3, பொருள் வேற்றுமை அணி விளக்குக. கேள்வி 4, நிரல் நிறை அணி பற்றி விளக்குக. கேள்வி 5, தொழில் உவமை அணி பற்றி விளக்குக. கேள்வி 6, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பற்றி விளக்குக. கேள்வி 7, எடுத்துக்காட்டு உவமை அணி பற்றி விளக்கம் தருக. கேள்வி 8, வாகைத்தனை பற்றி குறிப்பிடுக. 9வது கேள்வி, கூதேர் பாசறை துறை பற்றி குறிப்பு எழுதுக. கேள்வி 10, பரிசில் துறை விளக்கம் பற்றி தருக. கேள்வி 11, பாடாந்தனை பற்றி எழுதுக. இதற்கு பிற்பாடு கொஸ்டின் இருந்து நான் கொஸ்டின் பார்த்து எடுத்து எழுதுவ மாணவர்களே, முதலாவது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்துக் கொள்ளுங்கள். நன்றி.